What is up everyone and welcome back to Information Overdrive. So in the video, we will unboxing. Unboxing is GoPro Hero 9. So if you want to see anything, this is my friend. So GoPro unbox. Now we have GoPro packaging damage. So let's open it. Open. So, Book irukku. So next vandu paathumna or charger cable irukku. Indha charger cable nalla quality irukku nenikiren. GoPro la as usual ellarume complain pandra mari ore or chin mount mattum dhaan koduthirukanunga. And vandu paathina screw mount ku screw idha eduthu side la veppom. Adukapra vandu paathumna GoPro Hero 9 oda battery. So indha battery vandu paathumna GoPro Hero 8 and Hero 9 ku mattum dhaan set aagum. And vandu paathumna indha mount idhukulla fix pandradhukku or mount. And finally vandu paathumna kadasiyila இருக்கு நம்ம கிட்ட கேமரா சோ இப்ப மத்ததெல்லாம் சைடுல வச்சிட்டு கேமராவை மெயினா ஃபோக்கஸ் பண்ணலாம் சோ இப்ப இங்க இருக்கு GoPro Hero 9 GoPro Hero 9 ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க கேமரா சென்சார் இருக்கு இப்போலாம் பார்த்தா ப்ரொடக்ஷன் フィルム இருக்கு இது வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது எடுத்துக்கலாம் and இங்க வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்கிரீன் இருக்கு சோ இப்ப இந்த சைடு ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல காட்டும் நம்ம என்ன ஷூட் பண்றோம்ன்றது இங்கேயும் காட்டும் பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டும் பட் இந்த இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டும் சோ வந்து vlog பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் And now we have the on off button. So, GoPro on and off button. And you have the mode and power button. And you have a mount. So, you can see the helmet and the mount. So, you can see the camera. So, you can see the GoPro Hero 8 and 9. So, now GoPro is the side. So, GoPro is the side compartment. So, in the compartment, you can see இங்க சி டைப் சார்ஜர் இருக்கு இங்க மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு இங்க பேட்டரி இருக்கு சோ இப்ப பேட்டரி ஃபர்ஸ்ட் போடலாம் சோ பேட்டரியோட மூணு பின் வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கு சோ மூணு பின் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஸ்லைட் பண்ணவே முடிஞ்சிருச்சு and பேட்டரி கழட்டிறதுக்கு இந்த ஃபிளாப்பை பிடிச்சு இப்படி இழுத்தோம்னா பேட்டரி வெளிய வந்துரும் சோ இப்ப பேட்டரி போட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் So, if you look at GoPro, you can see the screen GoPro Hero 9 Black. So, there are animations and pinnadi vandu paathina namakku ungalku preview and ellame theriyum so idu setup panna vendiyadhu la irukku so setup pannita adukapra naan vandu continue pandren So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா GoPro ஃபுல்லா செட்டப்லாம் பண்ணியாச்சு and இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு என்னன்னா 15% சார்ஜ் தான் கொடுத்திருக்காங்க நோ SD கார்டு டிடெக்ஷன்லாம் காட்டுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியது சோ இது பாத்தீங்கன்னா நேரோன ஒரு மோட் இருக்கு தென் வந்து லீனியர் ப்ளஸ் ஹாரிசான்டல் லெவலிங் சோ இது வந்து நம்ம இப்படி எவ்வளவுலாம் ஷேக் பண்ணாலுமே அதுல அவ்வளவு எதுவும் சேஞ்ச் ஆகாது தென் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் மோட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா as a video shoot பண்ணனும் நினைச்சனா இதுதான் பெஸ்ட் மோட் then வந்து பார்த்தோம்னா வைட் மோட் வைட் மோட்ல போட்டோம்னா கொஞ்சம் ஃபிஷ் ஐ லுக்ல நமக்கு எல்லாமே வைட் ஆங்கிளா தெரியும் சோ இதான் வந்து பார்த்தோம்னா நம்மள மாதிரி பைக்கர்ஸ் அண்ட் மோட்டோ vlogsல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சோ இப்போ இந்த ஹெல்மெட்ல வந்து இப்போ இது வந்து ஹெல்மெட்ல மவுண்ட் பண்ணி ஒரு மோட்டோ vlogging செட்டப் ரெடி பண்ணுவோம் சோ இந்த வீடியோல பார்த்தோம் நம்ம வந்து GoPro அன்பாக்ஸ் பண்ணிருந்தோம் சோ இப்போ GoPro அன்பாக்ஸிங் மட்டும் இல்லாம இப்போ ஒரு மோட்டோ vlogging செட்டப் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட GoPro தான் சோ அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்மெட்ல மோட்டோ vlogging செட்டப் ரெடி பண்ணுவோம் சோ இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஹெல்மெட் சோ இந்த ஹெல்மெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கோப்ரோ மவுண்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஒரு மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பாக வந்து பண்ண போகிறோம் ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போட மாட்டார் இன்ஸ்டாகிராமில் போடுவேன்றதை கேமரா மட்டும் இருந்தால் போதும் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட்டை வந்து இதில் ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணுவோம் ஸோ வந்து ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இப்படி இருந்தால் தான் கோப்ரோ வந்து நம்ம பைக் ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரப்பர் ஸ்டிக்கி பேட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஹெல்மெட்டோட இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகிக்கும் ஸோ ஹெல்மெட்டோட சென்டர் பார்த்து இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் வந்து பார்த்தோம்னா பேசிக்கான செட்டப் பண்ணியாச்சு பட் இந்த செட்டப் அப்போ ரொம்பவே லூஸாக இருக்குது இதில் வந்து ஹெல்மெட் பர்ஃபெக்டாக மாட்ட முடியாது ஸோ இதை வந்து இந்த செட்டப்பை ஃபஸ்ட்டு டைட் பண்ணணும்
டைட் பண்ண ஒண்ணுமே கிடையாது. அதோட பக்கல்ஸ் லைட்டா இழுத்து அந்த பக்கல் ஓபன் பண்ணிட்டு அந்த டேப் எல்லாம் இழுத்து அண்ட் அகைன் திருப்பி அது வந்து பக்கல் டைட் பண்ணிட்டா சரியா போச்சு. ஸோ இப்போ வந்து பக்கல் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ என்னால் இழுக்க முடியுமோ பக்காவாக இழுக்கிறேன். அண்ட் இழுக்கிறது மட்டும் பார்த்தாது, இதோட சென்டரிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக சென்டராக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கில் உள்ளேருந்து இப்படி க்ளோஸ் பண்ணும். ஸோ என்னால் உள்ள கேமராலாம் வச்சு உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மோட்டோ பிளாக் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இது பண்ணியாச்சு. அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட சென்டரில் தான் இருக்குது இந்த மவுண்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த கோப்ரோ நம்ம கரெக்டாக இதில் மவுண்ட் பண்ணோம்னாலுமே எந்த விதமும் கரெக்டாக சென்டரில் இருக்கும் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ கடைசி வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஏதாவது லைட்டாக லூஸாக இருக்கான்னு. ஆமாம், லைட்டாக லூஸாக இருக்குது. இந்த லூஸை நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவை இதை மவுண்ட் பண்ணுவோம். கோப்ரோவை மவுண்ட் பண்ணணும்னா இதோட கீழே இருக்கிற ரெண்டு மவுண்டிங் பாயிண்ட்ஸ் வெளியே எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சென்டரில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கோப்ரோ இங்கே நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மவுண்டிங் ஸ்க்ரூவை எடுத்து அதுக்கப்புறம் இந்த மவுண்டிங் ஸ்க்ரூ கரெக்டாக இந்த சென்டரில் ஹோலில் போட்டோம்னா அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணோம்னா சரி, இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டோ பிளாக் செட்டப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வேலை வந்து என்னென்னா கேமரா ஆன் பண்ணுறது அண்ட் வீடியோ ஷூட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி வேணும், சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறீங்கன்னா உங்கள் பைக் இப்போ உங்கள் ஹெல்மெட் பொசிஷன் இப்படி இருக்கும். ஸோ கோப்ரோ நீங்கள் நல்லா மேலே பார்க்குற மாதிரி நகர்த்தி வைக்கணும். இதுவே நீங்கள் வந்து நார்மல் பைக் ஓட்டுறீங்கன்னா இந்த இதோட ஹெல்மெட்டோட பொசிஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக கீழே பார்க்குற மாதிரி இதை திருப்பி வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு மோட்டோ பிளாக் செட்டப். பட் இதுவே வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும் கோப்ரோவில் அப்படின்னா இதோட இன்டர்னல் மைக்கால் இப்போ வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரெக்கார்ட் பண்ணும் பட் ஒரே வின் நாய்ஸாக வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு அடாப்டர் வாங்கணும். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அடாப்டர். அது வந்து 4000-4500 வரும். அந்த அடாப்டருக்கு ஒரு கேஸ் வாங்கி அந்த அடாப்டரை கீழே வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மைக்கு ஹெல்மெட்குள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மோட்டோ பிளாக் செட்டப் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு அண்ட் மோட்டோ பிளாக் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா நார்மல் கேமரா அண்ட் கோப்ரோவோட டிஃப்ரென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கோப்ரோவோட கேமராவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் காமிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட கேமராலையும் வைட் ஆங்கிள் போட்டு ரியர் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கம்பேரிசன் ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படின்னு. ஸோ ரெக்கார்டிங் ஆன். ஸோ ரெண்டுலேயுமே ரெக்கார்டிங் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கோப்ரோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமராவோட வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டோட வீடியோட டிஃப்ரென்ஸ் காமிச்சாச்சு. பட் ரெண்டோட ஆடியோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோப்ரோ ஆடியோவில் வந்து கேட்டுட்ருக்கீங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட ஆடியோவில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபோனோட குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லை கோப்ரோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு நீங்களே பார்த்து இப்போ முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இமேஜ் குவாலிட்டி பார்த்தாச்சு அண்ட் வந்து வைட்னஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து கோப்ரோ சூப்பர் வியூவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையை ஒழுங்காக ஸ்ட்ரெச் கூட பண்ணல அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக வருது. அண்ட் கேமராவோட கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லி ஸ்ட்ரெச்சாக இருக்கும்போது இந்த வியூவில் வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து வேறு லெவலாக இருக்குன்னா அது வந்து எத்தனை வருஷமாக அட்வர்டைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் காட்டுறேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்க மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஹைப்பர் ஸ்டெபிலிட்டி ஆஃபாக இருக்கும்போது ஃபுட்டேஜ் சரியான ஷேக் ஆகுதுன்னு எனக்கு லென்ஸில் டிஸ்பிளேல தெரியுது சைடில். கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஷேக் வந்து வரக்கூடாது, ஏன்னா ஹைப்பர் ஸ்டெபிலிட்டி ஆனில் இருக்குது. அண்ட் இப்போ ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கேமரா இது இருக்குது, நேரோ, வைட், லீனியர், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைடஸ்ட் வியூ. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 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 அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ பிளாக் செட்டப் ரெடி பண்ணோம். அண்ட் வந்து கோப்ரோ எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறதுக்காக எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்போஸ் பெண்டாகி தான் நான் வந்து ஃபோனை பிடிச்சிருக்கேன். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வைடு சரியான வைடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோட அட்வான்டேஜ். ஸோ நான் என்ன மாதிரி யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ ரொம்ப நல்ல கேமரா. ஸோ
இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தோம், செகண்ட் மோட்டோவ்ளாக் செட்டப் பார்த்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ அண்ட் நம்ம ஃபோனோட கேமராவை கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ கம்பேரிசன் ரிசல்ட் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே தெரியாது. நான் எடிட்டிங் உட்காரும்போது தான் வந்து எனக்கு ரிசல்ட்ஸே நல்லா தெரியும். ஸோ எது நல்லா இருந்துச்சு மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% கோப்ரோ பக்காவாக நல்லா இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஸோ இப்போது நம்ம எடிட்டிங்கில் உட்காந்து தான் தெரியும் இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து கீழே டெக்ஸ்ட்டில் வரும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ டெக்ஸ்ட்டில் இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சீ யூ நியூ வீடியோ டுமாரோ.